இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அடுத்து 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பாசனத்தை செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் டிஎன்ஏயு விதை அமிர்தம் மூலம் விதை நேர்த்தி செய்து விரைவாக விதைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இயற்கை எதிரிகளான நோய், பூச்சி தாக்குதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க ஒரே நேரத்தில் விதைப்பு மேற்கொள்ளுமாறும் வரப்பு பயிர் அல்லது ஊடு பயிர் பயிரிடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் கம்பு மற்றும் சோளத்தினை விதைப்பதற்கு முன் 2% பொட்டாசியம் குளோரைடு 1000 மில்லி லிட்டர் தண்ணீரில் கரைக்கவும், 1 கிலோ விதையை 650 மில்லி இக்கரைசலில் 10 மணி நேரம் ஊற வைத்து மீண்டும் பழைய ஈரப்பதத்துக்கு உலர்த்த வேண்டும். மழை பெய்வதால் பூ உதிர்தல் ஏற்படலாம். இது போன்ற இழப்புகளை தவிர்க்க விவசாயிகள் வேளாண்மை பல்கலைக்கழக பல்ஸ் ஒன்றர் ஏக்கருக்கு 1 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பாசனம் செய்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தவிர்க்குமாறு விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வடிகால் வாய்க்காலை திடப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.